ये रासा! ये ना यादे, ये या इन्दु कोलो।
साधारण तुवकल सोप नुरेकानु इन कुछ नेर नहीं वेपे मुनकूटी ना से अलग अच्छी யார் அந்த ஹீரோ ஹீரோயினே நம்ம சரஸ்வதி அவங்க கிட்டயா அட இந்த காலத்துல யார் யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு அவளுக்கு தேவை ஒரு ஆம்பள அவ அழகா இருந்தானே அசிங்கமா இருந்தானே போடா டேய் மடமா ராஸ்கிரா ஏடா புண்ணியோ கைய அடியா உன் பொண்ண பத்தி தான் ஊரே தம்பட்ட அடிக்கிறே நீ எடானே எங்கள அடிக்க வர ஊரே தம்பட்ட அடிக்கிறா போ போ இன்ன கொஞ்ச நேரம் போச்சுனா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோல சொல்லிடுவாங்க கவுண்டர் கவுண்டர் उषय उंगा पत् ऊर् मुड़क कसमसान कौंडर सरसू आर तपा ऊर उन्मदानी क्या करपरिया कौंडर उलग सुंदरमें அது ரொம்ப தப்புன்னு இப்பங்கம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அழகு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க மத்தவ நான் கவனிச்சுக்கிறேன் கவுண்டர் உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காக தான் சொல்லுவேன் ना सोल्डर पड़ी निंगे सही रहेंगे। कौंडर, ये यार, इन्हें कौंडर, इन्हें पास तो काल ड्रा पकड़ी है। ये ले बारसम बोर्ड में जान पाता है? ये बारस तो कोर मोड़ दारा निंगे कुड़ कर दे। ये निंगे पट्टे सट्टे पट्टे बैठी और मंदुने नोना है। ये निंगे आचरी में पहुँची। उंगल को वर्मे पता तो मंडू मोय விடவே இல்ல ஏய் அப்படி எல்லாம் போய் சொல்றேன் நம்ம கல்யாணம் அப்படியே நடந்துது என்ன கூடிட்டு ஓடி போய் தான தாலி அதுவும் இல்லாம தாலிக்கு ரூபாய் கூட கையில காட்டியாது இது பேருக்கு அருணா கோட்டவுன் தான் கழுத்துல கட்டே அது கூட ஞாபகம் இல்லையா ஆமா அதுக்கு அப்புறம் நான் அருணா கேரே கட்டறது இல்ல அப்ப அவரு கோர கட்டறீங்க இப்பெல்லாம் கட்டறது இல்லமா ஒட்டிக்கிறேன் ஏண்டி வியாபாரம் கட்டறமா பேசிட்டு இருக்கறேன் அழகே அவ சொல்றத எல்லாம் நம்பாதீங்க நீங்க தைரியமா போங்க கல்யாணத்துக்கு நான் வரேன் சரி கவுண்டர் நான் கண்டிப்பா नीलमा सुच
அடே அப்பு நான் ஜாமீன் கட்டை காசு குடுறா டேய் நாளைக்கு டேய் நாத்தா சுட்டு வாங்கி குடுதா சாண்டா வச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும் காசு குடுறா என்னையா கவுண்டர் என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்டு தெரியல என்னையா கவுண்டர் கடைக்கு சரக்கு வாங்கணும்னு எங்கட்ட பணம் வாங்கிட்டு போனியே கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா கடைக்கு சரக்கு வாங்கலாம்னு தான் பணம் வாங்குறேன் ஆனா கடை மார்க்க வாங்கல பத்தல ஏறி எப்படியோ எனக்கு தெரியாது நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும் நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா நாளைக்கு வருது நான் வரேன் வந்து போங்க கோ மறுபடி யாரு நாளை பொறுமதுக்கு இவ்ளோ நேரமா ஐயா வீட்ல அரிசில ஊற போட்டுக்கு எப்பயா வந்து ஆட்றது அதெல்லாம் பொறுக்கு போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை இப்ப ரெடி அவசரம் ஆ இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி திரிக்காத இவதானா இதுக்கு எங்க வந்து ஆம்பளை எவ்வளவோ தேவல எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி கை கால் அமுக்கி விடுறாங்க உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு அழகே இங்க வா கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கி விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன் இப்ப இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டேங்கிறிய புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அன்யோன்யா ஆகிட்டீங்களோ இல்ல கவுண்டர் சரசு என் கூட பேசுறதே இல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு எங்க பேசினா நேரம் வீணாயிருமோ நினைக்கிது போட்டிருக்கு என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல பேசியே பொழுத போக்கிடுறான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர் என் கூட பேசுறது இல்ல என்ன தொடக்கூட விடுறது இல்ல கவுண்டர் உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அது இப்ப வந்து உதைக்குது இங்க பாரு நான் ஒரு ஐடியா தர்றேன் அதுபடி நட எல்லாம் சரியாயிடும் என்ன ஐடியா கவுண்டர் நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க அப்புறம் பாருங்க சரசு காலமெல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா அப்படியே கவுண்டர் ஆமாங்க உடனே கிளம்புங்க என்னடா கூடு சாப்பிடுறவன் கூடு தான் சாப்பிட முடியும் வட பாயசம் சாப்பிடுறவன் வட பாயசம் தான் சாப்பிட முடியும் யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும் நீங்க கொடுத்து வச்சவங்க அழகு கொடுத்து வச்சவன் வட பாயசத்தோட சாப்பிடுறான் சாப்பிடுறது சாப்பிடுறது உலகமே தெரியுது என்ன இழிச்சவா நினைச்சியா வேற நோட்டு கொடு வேற நோட்டு இல்லையே வேற நோட்டு இல்லையா அப்ப சிகரெட் கொடு பத்த வச்சாயா இல்ல நான் அழைச்சு வேற உனக்கு வித்துறேன் பத்து பைசா இல்ல நீ கெட்ட கேட்டுக்கு பர்சு பர்சு வேற பயங்க இல்லையா ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல குடிக்க வேண்டியதா அதுக்காக இடுப்பு வைத்தி அவந்து விடுற அளவுக்கா என்னை பார் 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன் எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டிருக்கேன் ரொம்ப நிதானம் நேரம் இதெல்லாம் தலை விதியா நல்லா கீழே குனிஞ்சு பாரியா ஏதோ பாக்குதான் என்ன பட்ட பகல்ல பட்டப்பகல்ல குடிச்சதை தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன் தெரியும் வள்ளி வள்ளியா யாரு அந்த கள்ளி வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு ஏழு ஒரு வயசாச்சு உருப்படியாதான் பேசாதீங்க குடிய கெடுக்கிறேன்
நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவை கட்டி வச்சிருக்கேன். ஐயா இதெல்லாம் ஓடலதானே? ஆமா. அவனுக்கெல்லாம் ஏது இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்துல அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது. சகல ஆயுதங்களையும் பயன்படுத்துங்க.